மதுரை அரசு மருத்துவமனை வெளியே உணவுக்கு நோயாளிகள் தள்ளுமுள்ளானது நடைபெற்றதற்கு காரணம் என்ன என தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெளியை வைத்து இலவச உணவு அளித்ததில் உள்நோக்கம் இல்லை என என்ஜிஓ தெரிவித்திருக்கிறது. என்ஜிஓ ஒன்று பல மாதங்களாக மருத்துவமனை வளாகத்தில் வைத்து இலவச உணவை வழங்கி வரும் நிலையில் மருத்துவமனைக்குள் வைத்து உணவு வழங்கக்கூடாது என என்ஜிஓக்கு மருத்துவமனை நிர்வாகம் ஆணை வழங்கியதை அடுத்து வெளியே வழங்கப்பட்டதால் தள்ளுமுழுவானது ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்குள் அனுமதி மறுத்ததால் மருத்துவமனைக்கு வெளியே இலவச உணவு விநியோகமானது நடந்திருக்கிறது. மீண்டும் மருத்துவமனைக்குள் உணவு விநியோகிக்க வேண்டி அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மதுரை அரசு மருத்துவமனை வெளியே உணவுக்கு நோயாளிகள் தள்ளுமுள்ளுக்கு காரணமானது தெரிய வந்திருக்கிறது. என்ஜிஓ ஒன்று பல மாதங்களாக மருத்துவமனை வளாகத்திற்குள் ஹாசினி, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பொறுத்தவரை பார்த்தோமேனால் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 3000-7000 மக்கள் வருகிறார்கள். மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலிருந்து உயர் சிகிச்சைக்காக ஏழை எளிய மக்கள் வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை இருந்து வருகிறது. மதுரை கோரிப்பாளையம் பகுதியிலிருந்து அண்ணா பேருந்து நிலையம் வரை இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை இருக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக தனியார் தொண்டு நிறுவனம் ஏழை எளிய மக்கள், அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர் மதிய உணவு வழங்கி வந்தார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரிலே, அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் இந்த தொண்டு நிறுவனம் மதிய உணவு வழங்கி வருவதால் பெரும் கூட்டம் ஏற்படுவதாகவும், அசம்பாவிதத்தை தடுக்கும் வண்ணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்கட்டாவில் நடைபெற்ற சம்பவம் போன்று மீண்டும் இதற்குள்ளே வேறு எதுவும் சம்பவம் நடைபெற்று விடக்கூடாது என்பதும், குறிப்பாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களே கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட செல்போன்களை திருடி கையும் களவுமாக பிடிபட்ட குற்ற சம்பவமும் அரங்கேறிய நிலையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வண்ணமாக காவல்துறையினர் தரப்பிலும் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தனியார் தொண்டு நிறுவனம் உணவு வழங்குவது குறித்து உள்ளே செயல்படக்கூடிய நடிகர் சூரியின் உணவகங்கள் தான் காரணம் என்றும் அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று நடிகர் சூரி நடத்தக்கூடிய அம்மன் உணவகத்துடைய வழக்கறிஞர் கூட எங்கள் தரப்பில் இதற்கு நாங்கள் எதுவும் தடை செய்யவில்லை என்று செய்தியாளர்கள் சந்திப்பிலே கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலே தனியார் தொண்டு நிறுவனம் வழங்கக்கூடிய மதிய உணவு ஏழை எளிய உணவு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் மாவட்ட காவல் நிலையம் துறை மூலமாக தற்போது நாம் பார்க்க கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான், அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முகப்பிலே நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை என்று அவர் வைத்திருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ். இந்த இடத்திலே இந்த இடத்திலிருந்து அண்ணா பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியிலே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்திருந்தார்கள். இந்த தடுப்புகளிலே நீண்ட வரிசையாக கிட்டத்தட்ட 500-க்கும் மேற்பட்ட நோயாளிகளுடைய உறவினர்கள் மற்றும் புறநோயாளிகளாக இங்கே சிகிச்சைக்காக வந்த மக்கள் என ஏராளமானோர் காத்து கொண்டிருந்த நிலையிலே இத்தனை நாட்களாக அவர்கள் மதிய உணவு வழங்கி வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் உணவுக்காக மக்கள் காத்து கொண்டிருந்த நிலையிலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்று சொல்லக்கூடிய வகையிலே மக்களை அலக்கழித்ததாகவும் இருக்கக்கூடிய நிலையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அந்த ஒருவேளை உணவுக்காக மக்கள் தள்ளுமுள்ளிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வந்தது. பாதுகாப்பு கருதி ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற தொண்டு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய உணவை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வெளியிலே வைத்து வழங்குங்கள் என்று சொன்ன நிலையிலும் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் அவர்களால் முறையாக விநியோகம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அந்த ஒருவேளை உணவை வாங்கக்கூடிய வேளையிலே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பெரும் பரபரப்பு
பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தொண்டு நிறுவனம் இத்தனை நாட்கள் உணவு வழங்கி வந்தாலும் தங்களை மருத்துவமனை வளாகத்திற்கு வழங்க விடாமல் தடுப்பது உள்ளே இயக்கக்கூடிய உணவகங்களை சேர்ந்தவர்கள்தான் என்று ஒருபுறம் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தாலும் உணவகம் நடத்தக்கூடியவர்களோ நாங்கள் அதற்கு தடை ஏதும் விதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மொத்தத்தில் ஒருவேளை உணவு வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தது எப்படி என்று ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் 500 மக்கள் எவ்வாறு இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள்? எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் 500 மக்கள் திடீரென்று திரண்டும் அவர்கள் உணவை அவர்களுக்கு விநியோகம் செய்ய முடியாமல் அந்த வாகனத்திற்கு பின்னாலே மக்கள் செல்லக்கூடிய ஒரு பரிதாபம் நிலையும் அரங்கேறுகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.